தமிழ்நாட்டில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் தான் இன்றைக்கு தமிழனுடைய அந்த சூடு சுரணை மானம் எல்லாவற்றையும் போய் ரஜினியின் காலடியில் அடகு வைப்பது போல் நேற்று தினம் ராகவேந்திரா மண்டபத்திலே காலில் விழுகிற ஒரு ஈனப் பிறவைகளாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் வேதனைப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் நான் வெக்கி தலைகுனிகிறேன் இன்றைக்கு ரஜினிகாந்துக்கு இந்த ஆசை வரும் நாளைக்கு குஷ்புக்கு இந்த ஆசை வரும் இப்பயும் நக்மா வந்து இங்கே எங்கே பேசிட்டு போயிருக்காங்க நாளைக்கு அந்தம்மாவுக்கு ஆசை வரும் பிரகாஷ் ராஜுக்கு ஆசை வரும் இல்லை இன்னும் யார் யாருக்கோல்லாம் ஆசை வரும் நான் கேட்கிறேன் இன்றைக்கு சிஸ்டம் சீரழிந்து விட்டது என்று சொல்லுக்கிற திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சிஸ்டத்தின் ஊடாகத்தானே பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இன்றைக்கு சம்பாதித்து சினிமா என்கிற மூலதனத்தின் மூலமாக இந்த சிஸ்டத்தின் தவறாக வந்த இந்த பணத்தின் இத்தனை கோடி ரூபாயை நான் அரசிடம் திருப்பி ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல முடியுமா நான் கேட்கிறேன் இன்னைக்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் இன்னைக்கு நேர்மையான அப்பழுக்கற்ற மனிதர் என்று திரு ரஜினிகாந்த் அவர்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்க அப்ப இந்த நாட்டில் நடக்கிற ஊழலை குறித்து லஞ்சத்தை பத்தி லாபத்தை பற்றி முறைகேடு பற்றி எதை பற்றியும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் ஒரு குடும்பத்திலிருந்து ஏன் ஒருவர் வரக்கூடாது முதலமைச்சர் பதவிகள் என்ற பட்டா போட்டு தந்திருக்கிறதா நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் வருகையை எப்படி பார்க்கறீங்க ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் கடந்த கால் நூற்றாண்டு காலமாகவே தொடர்ந்து அவர் இது போன்ற பரபரப்பான கருத்துக்களை ஒவ்வொரு முறையும் வெளியிடுவதும் வாடிக்கையாக இருக்கிறது அப்படி அவர்கள் வெளியிட்டு இந்த நாட்டில் இருக்கிற மிக உயர்ந்த தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் தேசிய இதழ்களும் ஆங்கில இதழ்களும் ஏதோ ரஜினிகாந்த் வானத்திலிருந்து குதித்து வந்த ஒரு தேவலோக தேவலோ தேவலோகத்திலிருந்து வந்த ஒரு மானிட பிறவி போல அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவதும் அவர்களுக்காகவே பல பக்கங்களை ஒதுக்குவதும் அவர்களுக்காகவே மணிக்கணக்களை சிறப்பு விவாதங்களை நடத்தி பட்டி தொட்டியெல்லாம் ரஜினி ரஜினி என்று பேச வைக்கின்ற ஒரு மாயை தோற்றம் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த மாய தோற்றமும் அப்படி ரஜினிகாந்த் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகின்ற இந்த நாட்டுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் செய்கின்ற இந்த வேலையின் ஊடாக தமிழ்நாட்டில் எந்தவித ஒரு அரசியல் மாற்றத்தையும் திரு ரஜினிகாந்த் அவர்களால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் எனது பார்வை அவருடைய இந்த திடீர் அறிவிப்புகளும் நம்முடைய திடீர் ரசி ரசிகர்களை சந்திக்கின்ற திடீர் இந்த நிகழ்வுகளும் அவர் ஒவ்வொரு முறையும் அவரால் நடித்து வெளியிட்ட வெளியிடப்படுகின்ற படங்கள் ப்ரமோட் செய்வது கொள்வதற்காக அதை பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு உத்தியாக வேண்டுமானால் அது பயன்படலாம் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திரு ரஜினிகாந்த் அவர்களின் பேச்சோ அல்லது அவருடைய அரசியல் பிரவேசமோ எந்தவித ஒரு தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை காரணம் அவருக்கும் வயது கிட்டத்தட்ட எழுபதை நெருங்கிவிட்டது இன்றைய தமிழக மக்கள் இன்றைய தமிழக இளைஞர்கள் இன்றைய தமிழ் சமூகத்தின் மாணவர் சமூகம் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை தேடுகிறது அது எழுபது வயதான மீண்டும் ஒரு வயதான கலைஞரைப் போன்று இன்றைக்கு உடல் உபாதைகள் ஏற்பட்டு இயற்கை அவர்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஓய்வில் இருக்கிறார்களே அதுபோன்ற ஒரு நிலையில்தான் ரஜினிகாந்தும் இன்னும் சில ஆண்டுகளில் இருக்கப் போகிறார் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக அரசியலுக்கான வாய்ப்பை தரமாட்டார்கள் தமிழர்களுக்காக ரஜினி குரல் கொடுக்கல அப்படின்னு குற்றம் சாடுறீங்க ஆனால் தமிழனுக்காக குரல் கொடுக்கும் உங்களுக்கும் சீமானுக்கும் மக்கள் ஆதரவு கொடுக்காதது ஏன் இல்லை அதான் இந்த தமிழ் தமிழர்களுக்கு வந்து எப்பயுமே உள்ளூரில் நமக்கான ஒன் ஒரு பொருள் கிடைக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய அருமை அந்த உள்ளூர் மக்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க அந்த மாதிரி தான் தமிழர்கள் இன்றைக்கு ஆண்டாண்டு காலமாக வந்தவரை வாழ வைக்கும் தமிழமாக இருந்திருக்கிறது அதுபோன்று சுதந்திர இந்தியாவுக்கும் பிறகு பெருந்தலைவர் காமராஜுக்கும் பிறகு ஒரு சில முதலமைச்சர்களை தவிர்த்து வந்தவரை ஆளவைக்கும் தமிழர்களாகவும் நாம் இருந்திருக்கிறோம் ஆக இந்த அடிமை மனநிலை இந்த அடிப்படை மாற்றம் தமிழர்கள் மனங்களில் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதுதான் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த சிஸ்டம் சரியில்லாத ஆட்சியாளர்களை இந்த நாட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வா என்று ஓட்டு கேட்டது யாரு நீங்கள் சொல்லுங்கள் கடந்த கால கடந்த காலங்களில் பாமகவை ஆறு தொகுதிகளிலும் தோற்கடிக்க வேண்டும் என்று தன்னுடைய ரசிகர்களுக்கு உத்தரவிட்டது யாரு ஆக ஒரு மொழி சார்ந்து இனம் சார்ந்து மக்களுடைய வாழ்வுரிமை சார்ந்த பிரச்சனைகளில் வீரியத்தோடும் வேகத்தோடும் போராடுகின்ற அரசியல் கட்சிகளை ஒ அழித்துழிக்க வேண்டும் என்று கடந்த காலங்களில் ரஜினிகாந்த் அவர்கள் சிந்தித்தார்களா இல்லையா பாமகவை கடந்த கால நாடாளுமன்ற தேர்தலை என்று வீதிக்கு வந்தார்களா இல்லையா அன்றைக்கு இருந்த தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஊழலற்ற அப்பழுக்கற்ற அரசியல் கட்சிகளாக தெரியவில்லையா எதற்காக அன்றைக்கு வேறு ஒரு கட்சியை இந்த நாட்டுக்கு அரியணையில் அமர்த்துங்கள் என்று வாய்சுவதற்காக கொடுத்தார் ஆக ரஜினிகாந்த் என்பவர் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தார் போல் தன்னை உருமாற்றி கொண்ட ஒரு தலைவர் ஒரு ஒரு நடிகராகத்தான் இருந்திருக்கிறார் ஆக நீங்கள் வந்து இன்னைக்கு பாமகவை அப்படி பாராட்டுவது போல் பாராட்டி அவர்களை பாராட்டுவது போல் பாராட்டி திருமாவளவன் அவர்களை பாராட்டுவது போல் பாராட்டி ஆக உங்களுக்கு உங்களை யார் நாளைக்கு உங்களுடைய தவறுகளை உங்களுடைய இந்த அரசியல் பிரசவத்தை எதிர்ப்பார்களோ பிரஸ் இதை ஆக இவர்களை ஒரு நட்புக்கரமாக வைத்துக்கொண்டு நீங்கள் அரசியலில் அடியெடுத்து வைக்கலாம் என்று திட்டம் தீட்டுகிறீர்களா என்று ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா நான் கேட்கிறேன் நேற்று வரையிலும் பாமக ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதை மிக கடுமையாக எதிர்த்தது சீமான் அவர்கள் மிக கடுமையாக எதிர்த்தார் திருமாவளவன் அவர்கள் ஊடகங்களால் பெரிதாக ஆக்கப்படுகின்ற ஒரு நபர்தான் ரஜினிகாந்த் அவர்கள் அவர்களுக்கு மக்களிடத்தில் செல்வாக்கில் என்று பகிரங்கமாக எதிர்த்தவர் ஆக இன்றைக்கு நீங்கள் இவர்களை எல்லாம் குறிப்பிட்டு ஒரு ஆதரவுகரத்தை நீட்டுவது என்பது யார் தம்மை கடுமையாக எதிர்ப்பார்களோ யார் தம்மை கடுமையாக விமர்சனம் செய்வார்களோ அவர்களை எல்லாம் ஒரு நட்பு வட்டாரத்துக்குள் வைத்துக்கொண்டு எங்களை ஆள நினைப்பதற்கான ஒரு உத்தியான உரையாகத்தான் ராகவேந்திரா திருமண மண்டபத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் உரை அமைந்திருக்கிறது சினிமாக்காரர்கள் வரக்கூடாதுன்னு சொல்ற நீங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா சினிமாக்காரர்கள் தான் அவங்க சிறப்பா ஆட்சி செய்யலையா இவர்களெல்லாம் போதும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன் ஒரு ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டை இருந்து வந்தவர்கள் ஆண்டு முடித்து விட்டார்கள் நான் கேட்கிறேன் ஏன் ஒரு புதிய ஒரு இளைஞர் சமூகத்திலிருந்து ஒருவர் வரக்கூடாது ஒரு மாணவர் சமூகத்திலிருந்து வரக்கூடாது ஒரு விவசாயிகள் குடும்பத்திலிருந்து ஏன் ஒருவர் இந்த இடத்திற்கு வரக்கூடாது இது என்ன சினிமா துறைக்கு என்ன தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவிகள் என்ற பட்டா போட்டு தந்திருக்கிறதா அதுவும் குறிப்பாக தமிழர் அல்லாத பிற மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டை ஆள்வதற்கு பாய்விரித்து இங்கு இலவு காத்துக்களை போல் தமிழர்கள் காத்து கிடக்கிறார்களா இந்த காலங்கள் மறைந்தோடிவிட்டன இனி வரும் காலம் என்பது தமிழ்நாட்டின் பூர்வீக குடியான இந்த மண்ணின் மயந்தனான இந்த ஏழு கோடி மக்களின் ஒருவன் தான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக வர முடியும் அதற்கான ஒரு தெளிவையும் அதற்கான ஒரு அறிவையும் என் தமிழ்ச் சமூகம் பெற்றிருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஒருவேளை பெறவில்லை என்று சொன்னால் இனி நாம் பெற வேண்டும் காரணம் இந்திய முழுக்க மற்ற மாநிலங்கள் என்ன நடக்கிறது நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு வேல்முருகனோ அல்லது இங்கிருக்கிற ஒரு திருமாவளவனோ அல்லது இங்கிருக்கிற ஒரு டாக்டர் அன்புமணியோ அல்லது ஒரு சீமானோ அல்லது ஒரு ஜி கே வாசனோ அல்லது ஒரு நல்லக்கண்ணையாவோ ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற வேறு திரு உதயகுமார் போன்றவர்களோ யாராவது ஒரு பச்சை தமிழன் இந்த நாட்டின் பூர்வக்கூடிய தமிழன் இந்தியாவின் பிற மாநிலங்களில் முதலமைச்சராக வர முடியும் என்கிற அரசியல் சூழல் அரசியல் சந்தர்ப்ப சூழல் இருக்கிறதா வேறு எங்கும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் நாங்கள் பிழைக்க வருவோம் நடிக்க வருவோம் கூத்தாட வருவோம் நாடகத்தில் தோன்றி நடிக்க வருவோம் வரிதாரம் பூசி வழித்த பிறகு நாங்கள் உங்கள் பணங்களை எல்லாம் நாங்கள் வாங்கி கொள்வோம் நீங்கள் கொடுக்கின்ற எல்லா பேரும் புகழையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் இங்கு எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையும் வாழ்வோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தையும் நாங்களே ஆழ்வோம் நீங்கி அடிமையாக கைகட்டி எங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும் என்கிற இந்த நிலையை இன்றைக்கு இந்த சினிமா துறையின் ஊடாக ரஜினிகாந்த் அல்ல யார் வந்தாலும் அதை தமிழக வாழ்வுரிமை கட்சி எதிர்க்கும் நான் கேட்குறேன் இன்றைக்கு சிஸ்டம் சீரழிந்து விட்டது என்று திரு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த சிஸ்டத்தின் ஊடாகத்தானே பல்லாயிரக்கணக்கான கோடிகளை இன்றைக்கு சம்பாதித்திருக்கிறார் சினிமா என்கிற இதன் மூலதனத்தின் மூலமாக இந்த சிஸ்டத்தின் தவறாக வந்த இந்த பணத்தின் இத்தனை கோடிவாக நான் அரசிடம் திருப்பி ஒப்படைக்கிறேன் என்று சொல்ல முடியுமா அல்லது ஒவ்வொரு பணத்திலும் இந்த சிஸ்டத்திற்கு மாறாக எனக்கு இவ்வளவு சம்பளத்தொகை பெற்றிருக்கிறேன் இதை அரசிடம் ஒப்படைக்கிறேன் ஊழலுக்கு ஒழிப்பதற்கு முதல்படியாக நான் இந்த பணியை செய்கிறேன் என்று பகிரங்கமாக பகிரங்கப்படுத்த முடியுமா திரு ரஜினிகாந்த் அவர்களால் நான் சொல்லுகின்ற இதை எதையும் அவர்களால் செய்ய முடியாது ஆனால் அரசியல் ஆசை என்பது மட்டும் வரலாம் நான் தவறு சொல்லவில்லை ஆனால் அந்த அரசியல் ஆசை வருவதற்கு முன்பாக இந்த மண்ணை அவர்கள் ஆள வேண்டும் என்று நினைப்பதற்கு முன்பாக இந்த இந்திய தேசம் முழுவதும் என்ன சூழல் இருக்கிறது என்பதை அவர் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்லுகிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் நெஞ்சில் கை வைத்து தமிழ்நாட்டை நாம் ஆள்வதற்கு வரலாமா வேண்டாமா என்று தீர்மானிக்க வேண்டும் இந்த மண்ணில் போராடுவோன் ஒருவன் ரத்தம் சிந்துவோன் ஒருவன் சிறை செல்வோன் ஒருவன் உயிர் தியாகம் செய்பவன் ஒருவன் ஆனால் திரைத்துறையில் கிடைத்த புகழை பயன்படுத்தி கொண்டு எங்களை ஆட்சி செய்வதற்கு மற்றும் மற்றொருவன் மற்றொரு மாநிலங்களில் இருந்து வர வேண்டும் என்று சொன்னால் இதை எப்படி மான தமிழர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இவர்கள் எல்லாம் அவர்களுக்கென்று ஒரு படத்தை வெளியிடுகின்ற போது மட்டும் இந்த அரசியல் பரபரப்புகளை உருவாக்கி மக்கள் மத்தியில் நாளை ரஜினிகாந்த் வந்தால் இங்கு தேனாரும் பாலாரும் ஓடும் என்கிற ஒரு பொய் தோற்றத்தை ஒரு பொய் முகத்தை காட்ட முயற்சிக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்கள் பத்திரிகைகள் என்னை பொறுத்தவரையில் நான் திரு ரஜினிகாந்த் அவர்களை குறை சொல்ல மாட்டேன் அவர் பல காலகட்டங்களிலே தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார் நான் எனக்கு அரசியல் ஆர்வம் இல்லை என்னை விட்டு விடுங்கள் நான் ஒரு நடிகன் நான் ஒரு கலைஞன் என்கிற அளவிலே தான் இருந்திருக்கிறார் ஆனால் ரஜினியின் ரசிகன் என்ற பெயரால் தமிழ்நாட்டில் இருக்கிற ரஜினி ரசிகர்கள் தான் இன்றைக்கு தமிழனுடைய அந்த சூடு சொரணை மானம் எல்லாவற்றையும் போய் ரஜினி காலடியில் அடகு வைப்பது போல் நேற்றைய தினம் ராகவேந்திரா மண்டபத்திலே காலில் விழுகிற ஒரு ஈன பிறவைகளாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நான் வேதனைப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் நான் வெட்டி தலைகுனிகிறேன் என்னை பொறுத்தவரையில் ரஜினி என்கிற அந்த மனிதர் திரைத்துறையில் தான் ஒரு கீழ் இருந்து முன்னேறி நடித்து புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற ஒரு மனிதர் அந்த மனிதர் அவர் சொல்வது போல அவர் கலைஞனாக இருக்க விட வேண்டுமே தவிர தமிழர்கள் ரஜினிகாந்த் அவர்களை நீங்கள் வாருங்கள் இந்த ஏழு கோடி மக்களில் யாருக்கும் இந்த நாட்டை ஆள்வதற்கு தகுதியும் இல்லை திறமையும் இல்லை ஆளுமை பண்புகளும் இல்லை நீங்கள் வந்தாதான் உங்கள் இந்த மக்களை காப்பாற்ற முடியும் இந்த தமிழகத்தை காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிற இந்த தமிழ்நாட்டில் பிறந்த இந்த புரிதல் இல்லாத தமிழனுடைய மான உணர்வை புரிந்து கொள்ளாத இந்த மக்களை நான் குறை சொல்வேன் அவர்கள் வந்தால்தான் தேனாரும் பாலாரும் ஓடும் என்கிற புரிதலோடு இருக்கிற எனது மக்களை நீங்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத இந்த அரசியல் காலத்தில் ரஜினி இறங்குறது பத்தி உங்க கருத்து என்ன இந்த நாற்பத்தி ஆண்டு காலம் இந்த மண்ணிலை தமிழ் மண்ணிலே இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் நடித்து வந்த படங்களின் மூலமாக சினிமா என்கிற மிகப்பெரிய ஊடகத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மனங்களிலும் அவர் ரஜினி என்று சொன்னால் இன்றைக்கு பிறந்த ஒரு மூன்று வயது ஐந்து வயது குழந்தை முதல் இன்றைக்கு க கட்டைக்கு என்ன சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு போகின்ற முதியவர் வரை தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புகழ் வெளிச்சம் ரஜினிக்கு இருக்கிறது என்பது ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை அந்த புகழ் வெளிச்சத்தை தன்னுடைய அரசியல் பயணத்திற்காக தன்னுடைய அரசியல் நகர்வுக்காக அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அதற்கு ஆதரவாக இந்த நாட்டில் தமிழர் விரோத நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற சில சக்திகளும் சில தேசிய ஊடகங்களும் ஆதரவாக இருந்து ரஜினி என்கிற ஒரு நடிகனை மிகப்பெரிய ஒரு ஊழல் அற்றவராக ஒரு லஞ்ச லாவணியத்தை தவிர்க்கக்கூடியவராக ஒரு பிம்பம் கட்டி உருவாக்கப்படுவதாக நான் குற்றம் சாட்டுகிறேன் நான் கேட்கிறேன் என்றைக்காவது ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வெளிவந்து அவர் நடித்து வெளிவந்த படங்களில் திரையரங்குகள் வெளியிடுகின்ற போது அது சாதாரண அப்பாவி பொதுமக்களிடத்திலும் திரையரங்கு உரிமையாளர்கள் ஒரு டிக்கெட்டுக்கு நூறுரூவாய்க்கு பதில் ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா வாங்கி அவர்கள் கொள்ளை லாபம் இட்ட போது அந்த சிஸ்டம் சரியில்லை என்று என்றைக்காவது ரஜினி அவர்கள் வாய் இருந்திருப்பாரா நான் கேட்குறேன் இன்னைக்கு எடப்பாடியும் ஓபிஎஸும் இன்றைக்கி நேர்மையான அப்பழுக்கற்ற மனிதர் என்று திரு ரஜினிகாந்த் அவர்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அப்போ இந்த நாட்டில் நடக்கிற ஊழலை குறித்து லஞ்சத்தை பற்றி லாபத்தை பற்றி முறைகேடை பற்றி எதை பற்றியும் இவர்கள் சொல்ல மாட்டார்கள் இன்றைக்கி பிஜேபி பற்றி இன்றைக்கு மதவாதத்தை திணித்து கொண்டிருக்கிறது ஒற்றை தேசியத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது இதை குறித்து அவர் எந்தவித கருத்தும் சொல்ல மாட்டார்கள் இது இது என்ன அப்போ அப்போ எப்படி இவர் அரசியலில் இங்கே நிலை பெற முடியும் அப்போ இவர்கிட்ட என்ன ஒரு புரிதல் இருக்கிறது என்ன ஒரு தெளிவு இருக்கிறது என்ன ஒரு பார்வை இருக்கிறது இன்றைக்கு அப்பாவி முஸ்லீம் மக்கள் எத்தனை இடங்களிலே தாக்கப்படுகின்றார்கள் சிறுபான்மை கிறிஸ்துவ மக்களுடைய மத வழிபாட்டு உரிமைகள் மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஒற்றை மொழியாக இன்றைக்கு இந்தி திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இவற்றையெல்லாம் குறித்து எந்தவித கருத்தையும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக பகிரங்கப்படுத்த ரஜினிகாந்த் முன்வரவில்லை ஆனால் இந்த கலைஞருடைய மௌனத்திற்கும் பிறகும் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகும் ஏற்பட்டிருக்கின்ற இந்த அரசியல் இடைவெளியை அல்லது நரேந்திர மோடி அவர்களால் திட்டமிட்டு ரஜினிகாந்துக்காகவே கூட இங்கு இந்த கட்சிகளுக்கான ஒரு அரசியல் அழுத்தங்களை தந்து ஒரு நெருக்கடியை தந்து ஒரு இடைவெளியை பெரிதாக்கி அதன் ஊடாக அந்த இடைவெளியிலே ரஜினிகாந்த் என்கிற ஒரு மகா நடிகனை கொண்டு வந்து நிறுத்தி அதன் ஊடாக பின்பலமாக இருந்து ஒரு அரசியல் லாபத்தை அடையலாம் என்று மோடி அவர்கள் போட்டுக் கொடுக்கிற அந்த திட்டத்தை மிக கன கச்சிதமாக ரஜினிகாந்த் அவர்கள் இங்கு நிறைவேற்றுகிறார்களோ என்கிற ஐயம் இந்த நாட்டில் இருக்கிற கோடிக்கணக்கான சிறுபான்மை முஸ்லீம் சகோதர்களுக்கும் கிறிஸ்து

அது திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் தந்திருக்கிறார்கள் இனியும் அது போன்ற ஒரு இடத்தை திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கோ அல்லது ரஜினிகாந்த் அல்லாத வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்த யாருக்கோ தர வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் இன்றைக்கு ரஜினிகாந்துக்கு இந்த ஆசை வரும் நாளைக்கு குஷ்புக்கு இந்த ஆசை வரும் இப்பயும் நக்மா வந்து இங்கே எங்கே பேசிட்டு போயிருக்காங்க நாளைக்கு அந்தம்மாவுக்கு ஆசை வரும் பிரகாஷ் ராஜுக்கு ஆசை வரும் இல்லை இன்னும் யார் யாருக்கோல்லாம் ஆசை வரும் ஆக எல்லாம் இங்கே வந்து எங்களுடைய உழைப்பில் உறுதி எங்களுடைய உழைப்பில் நாங்கள் கொடுக்கிற பணத்தை கொண்டு சம்பாதித்துக்கொண்டு இங்கே சுகபோகமாக வாழ்ந்து கொண்டு எங்களையும் ஆள நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் ஆக அந்த புரிதலை என் தமிழ்நாட்டு இளைஞர்களும் தமிழ்நாட்டு மாணவர்களும் தமிழ்நாட்டு வெகுமக்களும் உணர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பேர் ஆவல் இன்னைக்கு வேல்முருகன் போய் கர்நாடகத்தில் ஆக முதலமைச்சர் ஆக முடியுமா உத்தரப்பிரதேசத்தில் ஆக முடியுமா ஆந்திராவில் ஆக முடியுமா கேரளாவில் ஒரு மந்திரி ஆக முடியுமா ஆனால் நீங்கள் மட்டும் இங்கே தமிழ்நாட்டு வந்து தமிழர்கள் வந்தவரை வாழ வைப்பார்கள் அன்பால் பாசத்தால் எல்லா விதமான இணக்கத்தால் ஈகையால் எல்லா விதத்திலும் தமிழன் ஒரு முன்னுதாரமான தமிழன் அந்த முன்னுதார அந்த அன்பால் கட்டுண்டு கிடக்கிற இந்த தமிழினம் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பால் அது கட்டுண்டு கிடக்கிற ஒரு தமிழ் இளைஞர் கூட்டம் உங்களை தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் என்று நினைத்தீர்கள் கொண்டாடினோம் உங்கள் படங்கள் நூறு நாள் ஓட வேண்டும் என்று நினைத்தீர்கள் ஓட வைத்தோம் உங்களுக்கு கட்டு க கட் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் இன்றைக்கு அவர்கள் செய்தார்கள் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கான எல்லா விதமான அரசியல் அபிலாசைகளையும் தீர்மானிக்கிற சக்தியாக ரஜினிதான் இருப்பார் என்று சொல்வதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ரஜினி தான் இருப்பார் என்று சொல்லுகிற மடத்தனமான நிலையில் தமிழ் மக்களும் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்